ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீலங்கா விர்சிஸ் நெதர்லாந்து ஸோ அந்த வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நெதர்லாந்துக்கு ஓவரால் டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க அடுத்தடுத்து எல்லா மேட்சுமே தோத்துட்டாங்க அதனால் ஸ்ரீலங்கன் ஒரு ஈஸியான ஒரு சான்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிராண்ட் லீக்ஸ் ப்ளே பண்ணுற நமக்குமே ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையாக ஈஸியாக நம்ம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை வச்சே நம்ம வின் பண்ணலாம் மேபி ரெஸ்ட்டு கொடுக்குறக்கான சான்ஸ் கிடையாது ஒரு சில பிளேர்ஸை சேஞ்ச் பண்ணலாம் சண்டிமலுக்கு பதிலாக அசலங்கா வரலாம் அந்த ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும் ஸ்ரீலங்கன் டீமில் மற்றபடி பெரிய சேஞ்ச் இருக்காது பட் நெதர்லாண்ட்ஸ் வந்து எப்படியாவது இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் ஒரு மேட்ச்சாக வின்னிங்கோட போகணும் அப்படி இல்லாட்டி பொக்வான் யூ குனியா மாதிரி மூணு மேட்சுமே தோற்ற ஒரு டீமாக வந்து மாறுவாங்க ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து நெதர்லாந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறக்கான சான்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஹசரங்கா வேறு லெவலில் ஃபார்மில் இருக்கார் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஆடல ரொம்ப டவுனாக இருந்தார் அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ஸ்லேயும் ரொம்ப டவுனில் வந்து பெரிய பர்ஃபார்மென்ஸே பண்ணல பேட்டிங்கில் பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பேட்டிங் ஆடி இருந்தார் ஒரு டாப் ஓப்பனர் மாதிரி வந்து பேட்டிங் சூப்பராக வந்து ஹசுரங்கா ஆடினார் அதுவும் பவுலிங்கும் போகிறார் தீக்ஸனாகவும் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் மேக் பண்ணி ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா டுவெண்ட்டி செகண்ட் அக்டோபர் ஸோ லெவன் தேர்ட்டி சாரி செவன் தேர்ட்டி பிஎம் இதான் வந்து மேட்ச் டைமிங்கு ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் வந்தீங்கன்னா டூ கே ஃபேண்டஸின் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஒரிஜினல் சேனலுன்னு பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸ்ரீலங்கா விஸ் இஸ் நெதர்லாந்து ஸோ மேட்ச் நம்பர் டுவெல்லு ஸோ குரூப் ஸ்டேஜஸில் குரூப் ஏ இந்த குரூப் ஏவில் வந்து ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பொசிஷனில் அழகாக வந்து செலக்ட் ஆகிட்டாங்க சூப்பர் டுவெலுக்கு ஸோ இது வந்து மேட்ச் நம்பர் டுவெல்லு ஸோ பன்னெண்டு மேட்ச் வந்து குரூப் மே மேட்சஸ் வந்து நடந்திருக்கு இந்த மேட்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா க்ரௌண்டு வந்து மாறுது ஸோ அபுதாபியில் ஆடிட்டு இருந்தாங்க இவங்க எல்லா மேட்சுமே ப்ளஸ் அவங்க வந்து அல்ல அமிரேட் ஓமனில் வந்து ஆடிட்டு இருந்தாங்க குரூப் பி காரங்க பட் இந்த மேட்ச் வந்து ஷார்ஜாவில் நடக்குது ஸோ ஷார்ஜா க்ரௌண்டு வந்து ஐபிஎல் எப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணணும் ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும் இப்போது நெதர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா நூறு ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஏன்னா குவாலிட்டியான ஐபிஎல் டீம்ஸே வந்து நூற்றி முப்பது அவ்வளோதான் வந்து ஸ்கோர் பண்ணாங்க ஸ்பின்னுக்கு மிடில் ஓவர்ஸில் பயங்கரமாக வந்து சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஹசரங்கா திக்ஸனா இம்பார்ட்டன் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க ப்ளஸ் சேசிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நூற்றி முப்பது ரன்னு நம்ம தெரிஞ்சுட்டு சேஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் பட் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் டாஸ் வின் பண்ணால் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு தான் மிக மிக அதிகம் பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதே ஐபிஎல் கண்டிஷன் ஆஃப் பிச்சு தான் வந்து இப்போ யூஸ் பண்ணுவாங்க அதிரடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஸோ பார்ப்போம் எப்படி வந்து பிச் கண்டிஷன் இருக்குது எந்த விக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்ரீலங்கா ஃபேவராகவே நம்ம டீம் போகிறது பெட்டராக இருக்கும் விக்கெட் பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்லோவரான ஒரு விக்கெட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப வந்து ஒரு ஸ்லோவான ஒரு பிச்சு ஒரு ஆவரேஜாக ஒரு நூற்றி முப்பது வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு ஸ்ரீலங்கா பேட் பண்ணால் ஒரு நூற்றி நாற்பது நம்ம எதிர்பார்க்கலாம் பட்டு ஒரு நெதர்லாந்து பேட் பண்ணாங்கன்னா ஒரு நூறு ரன் தான் நம்மளால் வந்து கன்சிடர் பண்ண முடியும் அதில் மெக்டோடன் ஸோ அவர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரன்னை வந்து அடிச்சுட்டு இருக்கார் ஸோ பார்க்கலாம் அதை பற்றியும் இப்போது பிளேயிங் க்ரௌண்ட் வந்து பார்ப்போம் ஸோ பிளேயிங் க்ரௌண்ட் பொறுத்தவரையாக நிசாகா ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேச்சஸாக இருக்கும் இந்த மேட்சஸும் ஸோ ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு அவந்திகா ஃபெடானோ அழகாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம் பட் இந்த மேட்சில் கொஞ்சம் சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா குஷால் பெரியராக அவந்திகா அவன்சிகா ஃபெடானோ இருக்க இடத்துல ஆட வச்சுட்டு அவன்சிகா ஃபெட்டானோ வந்து ஓப்பனிங் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த இடத்துல சண்டிமலுக்கு பதிலாக அசலங்கா வரது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக தெரியும் ஏன்னா சண்டிமல் ஏர்லியாக வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு அசலங்கா நல்லாவே ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயரை பெஞ்சில் வச்சுட்டு சண்டிமலை எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி ட்ரை பண்ணுறாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அவரை வந்து பெஞ்சில் வைப்பாங்க ஏ ஃபெட்டானோ வந்து ஓப்பன் வரலாம் குஷால் பேரரை வந்து டூ டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பனுகா ராஜபக்ஷே அசரங்கா சனக்கா ஸோ ஹசரங்கா தா முன்னாடியே த்ரீ டவுன்லேயே வந்து பேட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் கர்ணரத்னே சமீரா தீக்ஷனா குமாரா ஸோ இவங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பவுலர்ஸ் ஹசரங்கா ஸோ அஞ்சு பவுலரை மட்டும்தான் வந்து ஸ்ரீலங்கா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சிக்ஸ்த்து பவுலர் வந்து சனக்கா ஸோ அவரை யூஸ் பண்ணுற நிலமை வராது ஸோ நெதர்லாந்து கைன்ஸாக சனக்கா பவுலிங் போடுற கட்டாயம் கிடையாது ஸோ சனக்கா வந்து ஜஸ்ட் கேப்டன்ஷிப் மட்டும்தான் இந்த மேட்ச்லேயும் பண்ணுறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இப்போது நெதர்லாந்தோட பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம் நெதர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஸோடான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் வேண்டர் மார்வஸ் ஆக்கர்மேன் எட்வர்ட்ஸ் வென்பிக் ப்ளிடி அடுத்தா டென் அகோட் பீட்டர் செல்லர் கேக்டன் கால்சன் ஸோ இதான் வந்து பிளேயிங் கிரவுண்டாக இருக்கும் இதுக்கு மேலே இவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒன்றுமே பாசிபிள் கிடையாது ஸோ அதே ஒரு பிளேயிங் அவனோட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுப்போன்னு தான் வருவாங்க வின் பண்ணுவோன்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டில் வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் அதனால் ஓரளவுக்கு வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவோடு வருவாங்க இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் சிலர் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு அதேமாரி ஆக்கர் மேனும் அவருக்கு வந்து பிளாஸ்ட் ஆடின பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இவங்களாம் வந்து டி ட்வெண்ட்டி பிளாஸ்ட்டு கவுண்டிங் மேட்சஸ் எல்லாமே ஆடுறவங்க அதனால் இன்னுமே நல்லா ஆடலாம் பட் இருந்தாலும் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஆகர்மேன் வந்து ஓரளவுக்கு டி ட்வெண்ட்டி பிளான்ஸ்ட் ஆனதுனால ஒரு ரைட் ஆம் ஆஃப் ஹாஃப் ஸ்பின்னு ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ அதனால் ஆக்கர்மன் ஒரு மூணு ஓவர் வந்து போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும் காரணம் என்னென்னா இந்த சைடில் குஷால் பெரேரா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜ்பக்சே ஸோ இவங்கலாம் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு அசலங்கா அவங்களுக்கு வந்து இவர் வந்து பவுல் பண்ணலாம் ஸோ எதாவது மிஸ் ஆட்டானால் விக்கெட் எடுக்கலாம் இல்லை இவங்க ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நூறுன்னு தான் இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக இவங்க ஓபடச்சே சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் வந்து மேக் பண்ணலாம் இப்போது நம்ம ஓரளவுக்கு வந்து சேஃபான டீம்ஸ் யார் யார் சேஃபான பிளேயர்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எப்படி எப்படி டீம் வந்து மேக் பண்ணலான்றதை பார்ப்போம் இப்போ நம்ம செவன் ஃபோர்னு தான் வந்து போகிறோம் எல்லா டீம்ஸுமே நம்ம வந்து செவன் ஃபோர் ஸோ இந்த சைடு செவன் பிளேயர்ஸ் இந்த சைடு ஃபோர் பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸாக்டாக போக போகிறோம் இப்போது நம்ம ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா யார் யாரை பிக் பண்ணலாம் அடுத்து செகண்ட் பேட் பண்ணால் யார் யாரை பிக் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போது ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிசாகா குஷால் பெரேரா அடுத்தா அவன்சிகா ஃபெட்டானோ ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் இந்த மூணு பிளேயரை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எடுப்பாங்க மீதி பிளேயர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிளேயர் வந்து கீழே பவுலர்ஸில் வந்து எடுக்கணும் அப்போது அசரங்கா தீக்ஷனா உமாரா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமீரா கர்ண ரத்னேவை எல்லோரும் டிராப் பண்ணுவாங்க அப்போ இந்த ஏழு பிளேயர் வந்துடுவாங்க ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணால் இப்போது இந்த சைடில் நாலு பிளேயர் நம்ம எப்பயுமே எடுக்கிறது ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பண்ணாலும் நாலே பிளேயர் தான் எடுக்க போகிறோம் அதில் பீட்டர் செல்லர் ஆக்கர்மேன் அடுத்து அடுத்ததான் மெக்ஸோடன் ஸோ இந்த நாலு பிளேயரை மோஸ்ட்டாக எடுப்பாங்க அப்படி வேண்டர் மார்வஸ் எடுக்கலை அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஃபோர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செவன் மாறும் இப்போ இதே ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து டீம் வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நிசாகா குஷால் பெரேரா ஸோ ரெண்டே பிளேயர் தான் ஓப்பனிங்கே மேட்ச் முடியுன்ற மைண்ட் செட்டில் டீம் எல்லோரும் செட் பண்ணுவாங்க ஹசரங்கா கர்ணரத்தினே சமீரா திக்ஷனா குமாரா ஸோ அஞ்சு பவுலர் இப்படி தான் வந்து செட் பண்ணுவாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பவுலர்ஸுக்கு வந்து கேப்டனைஷ் கேப் கொடுக்கணும் ஸோ மூணு விக்கெட் எடுப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் கேப்டனிஷ்கப் ஏன்னா இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஓபனர்ஸ் கேப்டனைஷ்கிப்டி கொடுக்குறது வேஸ்ட்டு ஏன்னா கிரவுண்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதெல்லாம் நூறுன்னு தான் வந்து அடிப்பாங்க அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பாயிண்ட்ஸ் கிடைக்காது ஸோ இந்த அஞ்சு பவுலர்ஸில் கேப்டனைஷ்கெப் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கறதுல தான் வந்து நீங்கள் ஜிஎல் டாப் ஆஃப் த பொசிஷன் போகிறது இருக்குது ப்ளஸ் நீங்கள் ஸ்மால் லீக் வின் பண்ணுறதுலையும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பவுலர்ஸில் கேப்டனைஷ் கேப் கொடுங்க சார்ஜா க்ரௌண்டு ரொம்ப ஸ்லோவான ஒரு க்ரௌண்டும் கூட ஸோ அதனால் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து கொடுக்காதீங்க இது வந்து ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க ஏ டாப்பான பிளேயர்ஸ்னா மெக்ஸோட ஒரு இருபது ராக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்ததான் ஆக்கர் மேனு ஸோ எதாவது ஒரு பவுலிங் போட்டோ இல்லை பேட்டிங்கில் விக்கெட் எடுக்கலாம் வேண்டர் மேரோஸ் மாதிரி தான் பீட்டர்ஸ் எல்லார் மாதிரி தான் மற்ற எல்லா ப்ளேயர்ஸுமே ஃப்ளாப்பு தான் அப்படி நெதர்லாந்து ஃபஸ்ட்டு பேட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெத்தில் கால்சன் போடலாம் அடுத்ததான் வந்து காக்டன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து போடலாம் அதனால் இவங்க ரெண்டு பேர் ஏதாவது ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ அதுவும் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் இல்லை பீட்டர் செல்லர் ஆக்கர் மேன் இவங்களாம் ஆல்ரௌண்டர் இருக்காங்க இவங்களே விக்கெட் எடுத்துருவாங்க பவுலர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்ரீலங்கன் பவுலர்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணால் சரினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியே டீமை மேக் பண்ணுங்கள் பெரிய லெவலில் வந்து குழப்பம் வேணாம் இப்போதிக்கி குட் ஃபார்ம்னா தீக்ஸனா ஹசரங்கா ஸோ இவங்க ரெண்டு பேர் நான் ஏன் சொல்கிறேன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ஸ்பின் ஆடி இருக்க மாட்டாங்க ஸோ இவங்களோட ரெண்டு பேரோட பால்மே கொஞ்சம் வேரியேஷனாக வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கணிக்க முடியாது ப்ளஸ் ஷார்ஜா கிரவுண்டில் நிறையனோட பவுலிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி வந்து போட்டாருன்னு ஸோ அதே மாதிரி அசரங்காவும் தீக்குசனாகவும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போது நெதர்லாந்து ஃபுல்லாக ஃப்ளாப் ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகம் ஸ்பின்னவர் அந்தளவுக்கு வந்து ஸ்பின்ன ஆடக்கூடிய ஒரு டீம் கிடையாது நெதர்லாந்து ஸோ ஏசியன் ஸ்பின்னர்ஸை வந்து ஆடி மாட்டாங்க எப்போயாச்சும் தான் வந்து மேட்சஸ் ஆடுறதுனால தெரியாது அதேமாதிரி டெத்தில் குமாரா போடுவார் சமீரா வந்து டெத்தில் போடுவார் ஸோ கர்ணடத்தினே மிடில்ல போட்டு ஓரளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிருவாங்க ஸோ இந்த மீதி நாலு பவுலர் தான் வந்து இம்பார்ட்டன் நெதர்லாந்தை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு வந்து இப்போது நிசாக்கா குஷால் பெரேரா வந்து கொஞ்சம் ஏதே அவுட் ஆவாங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பெரிய அளவில் நெதர்லாந்துட்ட பவுலிங் அட்டாக் கிடையாது மரட்டலான ஒரு பவுலிங் அட்டாக் கிடையாது அவங்களோட இன்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஃபீல்டிங் பண்ணிவிட்டு ஏதோ பேட்டிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு பக்குவா நியூ குனியாக எப்படி ஆடுறாங்களோ அந்தளவுக்கு கூட நெதர்லாண்ட்ஸ் வந்து ஆடலை அதனால் ஸ்ரீலங்காக்கு ஃபேவராகவே டீமை வந்து போடுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமாக டரகிராமில் நம்மளும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டீம்ஸு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்துலாம் குஷால் பெரேரா அசலங்கா நிசாகா ஃபெடானோ மெக்ஸோடன் சீலர் ஆக்கர்மேன் ஹசரங்கா தீக்ஸனா கால்சன் குமாரா ஸோ ஹசரங்கா கேப்டன் தீக்ஸனா வைஸ் கேப்டன் டீம் டூ குசால் பெரேரா மைப்ரு மெக்சோட் நிசாகா வேண்டர்மார்ஸ் சீலர் அசரங்கா சமீரா குமாரா கர்ணரத்னே திக்ஸனா கேப்டன் குமாரா வைஸ் கேப்டன் சமீரா டீம் த்ரீ வந்து பார்த்துடலாம் குசால் பெரேரா மைப்ரக்ஸ் மெக்சோட் நிசாக்கா வேண்டர்மார்ஸ் சீலர் அசரங்கா தீக்ஷனா கருணரத்னே குமாரா சமீரா ஸோ அசரங்கா கேப்டன் வைஸ் கேப்டன் நிஷாகா ஸோ ஓரளவுக்கு யோசிச்சிங்கன்னா நல்ல டீம்ஸ் மேக் பண்ணலாம் ஸ்மால் லீக்கில் இப்போ இருந்தே ஜாயின் வைங்க அப்போ தான் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்ஸ் வருவாங்க எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராண்ட் எக்ஸ்ப்ளே பண்ணுங்கள் எல்லா அப்பிலையும் வின் பண்ணலாம் வீடியோ பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் சேனல் பார்த்து டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க